ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் ஸ்ரீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7வது செகண்ட் டம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் முடிக்கிற தருவாயில் தாங்க இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருந்தோம், அதுக்கான ஆன்சர் தான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழில் கொடுத்த கொஸ்டின் என்னென்னா, நிலம் தீ நீர் வழிவசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்ற அந்த கொஸ்டின் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான நூல் யாருன்னு கேட்டிருந்தால் அது தொல்காப்பியம் அப்படின்றத வந்து அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? தொல்காப்பியம். ஓகேங்களா? அப்போ ஐம்பூதங்களும் வந்தால் தொல்காப்பியம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், முதன்மை உரங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். என்னதுங்க முதன்மை உரங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ NPK அப்படின்றத வந்து முதன்மை உரங்கள், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இது மூணு தான் சொல்கிறாங்க முதன்மை உரங்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா தாவரங்களுக்கு அதிக அளவில் வந்து தேவைப்படுற வந்து பார்த்தோம் மூணு ஊட்டச்சத்துக்கள் வந்து இது தான். அதனால தான் அது மூணுமே என்னான்னு சொல்கிறாங்க முதன்மை உரங்கள் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம சோசியலில் பார்த்த கொஸ்டின், அதாவது GKல பார்த்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் மற்றும் விலங்கு எதுன்னு கேட்டிருந்தில்லைங்களா? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு அவங்களுக்கு தெரியல, அப்புறம் குதிரை அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? அப்போ சிந்து சமவெளி மக்கள் இரும்பும் குதிரையும் வந்து அறிந்திருக்கவில்லை, ஆனால் அவங்க முதல்ல பயன்படுத்தின உலோகம் செம்பு. அதனால ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாமே ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின். பயன்படுத்திய உலோகம், அறிந்திராத உலோகம், எல்லாமே ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ இரும்பும் குதிரையும் அவங்களுக்கு தெரியல, இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க உலோகத்தை வந்து சரி செம்பு வந்து முதல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியம், இது நல்லா வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த வீடியோவிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம், அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி இயற்பியல் மாற்றம் முடிச்சுட்டோங்க. இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது வேதியியல் மாற்றங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இயற்பியல் மாற்றங்கள்லாம் நம்ம என்ன பார்த்துருந்தோம், அதில் புதிய பொருட்கள் உருவாகாது, அது மீள்வினையாக இருக்கும், அதில் வேதியியல் இயற்பியல் எந்த மாற்றம் இருக்காதுன்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அப்படியே ஆப்போசிட்டுங்க, வேதியியல் மாற்றங்கள், அதாவது வேதியியல் மாற்றங்களில் ஒரு புதிய பொருட்கள் உருவாகும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வேதியியல் இயற்பியல் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கும், இது வந்து மீளாவினை, ஒரு டைம் ரியாக்ட் பண்ணி மாறிச்சிடலாம், மறுபடியும் என்ன ஆகாது பழைய நிலைமைக்கு வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து மீளாவினை. இதை பற்றி அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மாறுபட்ட வேதியியல் இயல்புடன் புதிய பொருள் உருவாவதோடு வெப்பமோ ஒலியோ வெளியிடப்பட்டோ அல்லது பொருள் வேறு பொருளாக மாறுவதே வேதியியல் மாற்றங்கள் எனப்படும். பாருங்கள், ஒரு மாறுபட்ட வேதியியல் இயல்போடு புதிய பொருட்கள் உருவாவதோடு என்ன பண்ணியிருக்காங்க, புதிய பொருள் உருவாகிருக்கும், அதை கூட என்ன பண்ணியிருக்குமா, வெப்பமோ ஒலியோ வெளியிடப்பட்டு, அதாவது லைட்டோ ஹீட்டோ வெளியிடப்பட்டு வேறு ஒரு பொருளாக முற்றிலுமோ அது மாறி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரும்பு துருபிடித்தல், பால் தயிராதல், எலும்புச்சை சாருடன் சமையல் சோடா வினை நொதித்தல் போன்ற செயல்பாடுகள் வேதியியல் மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ஏன்னா அதெல்லாம் நடக்கிறப்ப என்ன பண்ணும், வெப்பமோ ஒளியோ வெளியிட்டிருக்கும், அப்படின்னா ஒரு புதிய பொருட்கள் வந்து உருவாயிருக்கும், அதனோட வேதியியல் இயல்பில் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கும். அதாவது இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இரும்பு துருபிடித்தல், பால் தயிராதல், எலும்புச்சை சாருடன் சமையல் சோடா ஈடுபடும் வினை மற்றும் நொதித்தல், இது எல்லாமே வேதியியல் மாற்றங்கள். நம் வாழ்வில் வேதியியல் மாற்றங்கள் மிக முக்கியமானதாகும். நம் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான பொருட்கள் வேதியியல் மாற்றங்களால் உருவானவையே. வேதியியல் மாற்றங்கள் முக்கியத்துவத்தினை எடுத்துரைக்கும் விதமாக பின்வரும் பயன்களை பார்க்கலாம். ஸோ நம் வாழ்வில் டெய்லி வேதியியல் மாற்றங்கள் நடக்குதா எங்கெங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். இயற்கையில் காணப்படும் தாது உப்புகளிலிருந்து பல தொடர்ச்சியான வேதியியல் மாற்றங்கள் உலோகங்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஸோ இயற்கையிலே காணப்படுற அந்த தாது உப்புக்கள்லேருந்து தான் என்ன பண்ணப்படுதான், ஸோ பிரித்தெடுக்கிறாங்க எப்படி உலோகங்களை, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, தாதுக்கள்லேருந்து உலோகங்கள் பிரித்தெடுக்கும் முறை. ஸோ அலுமினியத்தோட தாது பாக்சைட் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம், அப்போ பாக்சைட்லேருந்து அலுமினியத்தை பிரித்தெடுப்பாங்க, அதுக்கு என்ன முறை பயன்படுத்துகிறானா, வேதியியல் முறைகள் தான் பயன்படுத்தி நிறைய முறைகள் அதுக்கு பயன்படுத்துவாங்க, அதாவது நுரைமிதப்பு முறை, புயற்பு முறை, காந்த பிரிப்பு முறைன்னு சொல்லிட்டு நிறைய முறைகள் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதிமுறைகள் தான் வந்து பயன்படுது உலோகங்களை பிரித்தெடுக்கிற இடங்களில். ஓகேங்களா? அடுத்து, தொடர்ச்சியான பல வேதியியல் மாற்றங்களினால் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. ஓகேங்களா? பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற மருந்துகளும் வந்து எது மூலமாக தான் தயாரிக்கப்படுதுறான்னா, இந்த வேதியியல் மாற்றங்கள் மூலமாக தான் வந்து இந்த மருந்துகள் வந்து தயாரிக்கப்படுது. பல்வேறு வகையான வேதியியல் மாற்றங்களினால் பிளாஸ்டிக்குகள், சோப்புகள், சலவைக்கட்டிகள், வாசனை திரவியங்கள், அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் மற்றும் இன்னப்பிற பொருட்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. பாருங்கள், நம்ம டெய்லி இதெல்லாம் யூஸஸ்ங்க, சோப்பாக இருக்கட்டும், சலவைக்கட்டியாக இருக்கட்டும், வாசனை திரவியங்கள், அடுத்து அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது, இது எல்லாமே வேதியியல் மாற்றங்களால் தான் வந்து தயாரிக்கப்படுது.
பல்வேறு வகையான வேதியியல் மாற்றங்களை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் ஒவ்வொரு புதிய பொருளும் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஸோ நியூ ப்ராடக்ட் ஒரு ஒரு புதிய பொருளை வந்து எப்படி கண்டுபிடிக்கப்படுதுறான்னா, ஸோ நிறைய வேதியியல் மாற்றங்களையும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதிய பொருட்கள் வந்து நம்மளால் கண்டுபிடிக்கப்படுது. புதிய பொருட்கள் உருவாவதுடன் வேறு சில நிகழ்வுகளும் ஒரு வேதியியல் மாற்றத்தின் போது நிகழ்கின்றன. ஓகேங்களா? ஸோ ஒரு புதிய பொருள் உருவாகிறது மட்டும் இல்லாமல் வேறு சில நிகழ்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதாம். என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். வெப்பம், ஒளி அல்லது ஏதேனும் ஒரு கதிர்வீச்சு வெளிப்படலாம். ஆமாம், ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், லைட்டு ப்ரொடியூஸ் ஆகலாம், அப்படிலாம் வந்து பார்த்தா ஏன்னா ஒரு ரேடியேஷன் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகலாம். எப்போ? ஒரு வேதியியல் மாற்றம் நடைபெறுறப்போ. அடுத்து ஒலி உண்டாகலாம், ஸோ சவுண்டு உருவாகலாம். அடுத்து வீசும் மனத்தில் மாற்றமோ அல்லது புதிய மனமோ உருவாகுது. ஸோ என்ன பண்ணலாம், ஸ்மெல்லு வந்து சேஞ்ச் ஆகலாம். அடுத்து நிறமாற்றம், ஓகேங்களா, அதனோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம். ஏதேனும் ஒரு வாயு உருவாகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வாயு கேஸ் உருவாக்கி வந்து அங்கே மாறலாம். அப்போ வேதியியல் மாற்றங்கள் நடைபெறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒலி அல்லது அந்த வெப்பம் வெளிப்படலாம், அல்லது சவுண்டு வெளிப்படலாம். அடுத்து ஸ்மெல் சேஞ்ச் ஆகலாம், கலர் சேஞ்ச் ஆகலாம். அடுத்து ஏதோ ஒரு புது கேஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வேதியியல் மாற்றங்கள் நடைபெறப்ப ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். பட்டாசு வெடித்தல் வேதியியல் மாற்றமாகும். ஸோ பட்டாசு வெடித்தல்னாங்க ஒரு வேதியியல் மாற்றம் தான். ஏனாங்கன்னா அது ஒலி உருவாகுது. அதே நேரத்தில் பட்டாசு மறுபடியும் ஒரு டைம் வெடிச்சிச்சு அப்படின்னா அது மறுபடியும் நம்ம பட்டாசை மாற்ற முடியாது, அது ஒரு மீளா வினை. அது இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேதிப்பொருட்கள் தான் வந்து பார்த்தோன்னா அந்த வினையை செய்யுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அது கார்பன் டை ஆக்சைடாக மாறி வந்து வெளியே வருது. அப்போ ஒரு புதிய வாயு அங்கே உருவாயிருக்கு. அப்போ இது எல்லாமே என்னதுங்க, ஸோ அப்போ அது ஒரு வேதியியல் மாற்றம். பட்டாசு வெடித்தல் ஒரு வேதியியல் மாற்றம். பட்டாசு வெடிக்கும்போது வெப்பம், ஒலி மற்றும் விரும்பத்தகாத வாயுக்கள் வெளியிடப்பட்டு சுற்றுச்சூழல் மாசுபடும் என்பது நமக்கு தெரிந்ததே. அதனால்தான் நாம் பட்டாசுகளுடன் விளையாட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ பட்டாசுனாவது இந்த என்வாயன்மெண்ட்டில் வந்து நிறைய பொல்யூஷன் ஏற்பட்டாலும் ஆனால் அது ஒரு வேதியியல் மாற்றம், அது நல்லா நோட் பண்ணிங்க. ஸோ நம்ம பார்ப்போம், உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஸோ நீரில் வச்சிருந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வெளியே வச்சோம் அப்படின்னா அதனோட கலரே என்ன சேஞ்ச் ஆகும். ஸோ ஆப்பிள், உருளைக்கிழங்கு எல்லாமே அப்படிதான். நறுக்கிய ஆப்பிள் துண்டுகளை நாம் உடனடியாக உண்ணாமல் வைத்திருந்தால் அவை பழுப்பு நிறமாக மாறிவிடுவதை கவனித்திருக்கிறீர்களா? ஆமாங்க. ஸோ நம்ம அதை கட் பண்ணிட்டு கொண்டு வர வச்சுருந்தோன்னா அது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக ப்ரௌன் கலரில் வந்து மாறிடும். அடுத்து தோல் நீக்கி நீரில் வைக்கப்பட்ட உருளைக்கிழங்கு அதே வெண்மை நிறத்தில் உள்ளதையும், மாறாக தோல் நீக்கி காற்றில் வைக்கப்பட்ட உருளைக்கிழங்கு நிறம் வாங்கியிருப்பதையும், வெட்டி வைக்கப்பட்ட கத்திரிக்காய் நிறம் மாறியிருப்பதையும் காண்கிறாய் அல்லவா? ஆமாம், நம்ம வீட்டில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கத்திரிக்காய் வெட்டி வச்சிருந்தாலோ இல்லை உருளைக்கிழங்கு இது பண்ணி வச்சிருந்தாலோ அது எல்லாமே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், ஒரு மாதிரியாக பழுப்பு நிறமாக வந்து மாற ஆரம்பிக்கும். புதிய பொருட்கள் உருவாவதால் இத்தகைய நிறமாற்றங்கள் ஏற்படுகின்றன. இவற்றை பற்றி நம்ம ஹையர் ஸ்டடீஸில் படிக்க போகிறோம். ஆனால் அது எல்லாமே என்ன மாற்றங்கள் தான், வேதியியல் மாற்றங்கள் தான். அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்து ஒளிச்சேர்க்கை நிகழ்வுனே வேதியியல் மாற்றம் என கூற இயலுமா? ஆமாங்க, அப்சட்லி அது வந்து பார்த்தோன்னா ஒரு வேதியியல் மாற்றம் தான். ஏன்னா வந்து நிறைய வேதிப்பொருட்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய பொருள்னா ஸ்டார்ச் வந்து அங்கே வந்து உருவாகுது. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாயு வந்து அங்கே உருவாகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நீர் மூலக்கூறுகளும் வந்து உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேதியியல் மாற்றம் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் தான். ஏன்னா ஸ்டார்ச் அப்படின்றது வந்து ஒரு புதிய பொருள் வந்து அங்கே உருவாக்கப்படுது. ஓகேங்களா? அதே போல் அது மறுபடியும் மீளாவினை தான், மறுபடியும் ஸ்டார்ச் வந்து மறுபடியும் வந்து கார்பன் டை ஆக்சைடாவோ அல்லது நீராகவோ அல்லது வந்து கனிமங்களாகவோ வந்து மாறாது. ஓகேங்களா? அப்போது மீளாவினை. அப்போ கண்டிப்பாக ஒளிச்சேர்க்கை வந்து ஒரு வேதியியல் மாற்றம் தான். இதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறது இரும்பு துருபிடித்தல். இரும்பு துருபிடித்தல் வேதியியல் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு என ஆறாம் வகுப்பில் படித்திருக்கிறோம் அல்லவா? தற்போது இரும்பு துருபிடித்தல் எவ்வாறு வேதியியல் மாற்றம் என்ற காரணத்தை அறிவோமா? துருபிடித்தல் என்ற மாற்றம் இரும்பு பொருட்களை பாதிப்படைய செய்து நாளடியில் அவற்றை மெல்ல மெல்ல அழித்துவிடும். பாலங்கள், கப்பல்கள், கார்கள், லாரியின் பாகங்கள் போன்ற பல உறுதியான பொருட்கள் இரும்பினால் செய்யப்படுவதால் அவை துருபிடித்து வீணானால் பெருமளவு பண இழப்பு ஏற்படும். கீழ்காணும் துரு உருவாகும் முறையாகும். அவங்க இங்கே துருபிடிக்கிறானாங்க, ஏதோ ஒரு உலோகம் வந்து அது மேலே ஒரு இதுவை ஏற்படுத்தி அதனோட ஸ்ட்ரென்த்தை வந்து பாதிக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், துருபிடித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த துருபிடிக்கிறதுக்காக உருவாகும் முறைங்க பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி எக்ஸாமில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இரும்பு என்ன பண்ணுது, ஈர காற்றாக கூட வினை புரியிறப்போ ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் நீராக கூட இருக்கிற ஈரக்காற்றோட வினை புரியிறப்போ ஃபெரிக் ஆக்சைடாக வந்து மாறுது. அதை தான் நம்ம நான் சொல்கிறோம் துருன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இரும்பு துருபிடிக்க ஆக்சிஜன் மற்றும் ஈரப்பதம் மட்டுமே போதுமானது. ஒருவேளை காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பின் துருபிடித்தலும் விரைவாகவே நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபெரிக் ஆக்சைடாக வந்து அது என்ன பண்ணும், இரும்பு ஆக்சைடாக அது மாறும். அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் துரு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? துருபிடித்தல எவ்வாறு தடுக்கலாம்? சரிங்க, எப்படிங்க துருபிடித்தல் தடுக்கலாம்? ஏன்னா துருபிடித்தல் வந்து ஒரு வேதியியல் மாற்றம் தான். சரி, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் ஆக்சிஜன் நீர் நீராவியுடன் தொடர்புறாதவாறு கவனித்துக்கொள்ள வேண்டும். இரும்பு பொருளின் மீது மெல்லிய படலமாக பெயிண்டியோ அல்லது கிரிசியோ பூசுவது எளிய முறையாகும். ஏன்னா அது ஈரக்காற்றாக கூடிய ஆக்சிஜனாக கூட வினைபுரிகிறப்ப தான் துருபிடித்தல் நடக்குது. அப்போ அதை விட நம்ம இது பண்ணாத அளவுக்கு அது மேலே பெயிண்டியோ அல்லது கிரிசியோ நம்ம தடைவிட்டோம் அப்படின்னா என்ன ஆகாதுங்க, துருபிடிக்காது.
இத்தகைய படங்கள் அவ்வப்போது பூசுவது துருப்பிடித்தலை தடுக்கும். அதாவது பெயிண்டியோ கிரீஸை தடவுத்தனம்னா பண்ணலாம், துருப்பிடிக்கிறது வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். டெல்லியில் உள்ள இரும்பு தூண் ஆச்சரியத்தக்க வகையில் துருப்பிடிக்கவில்லை. டெல்லியில் உள்ள குதுப் வளாகத்தில் 1600 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த இரும்பு தூண் உள்ளது. இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த கூரையும் இன்றி புறவெளியில் உள்ள அந்த இரும்பு தூண் துருப்பிடிக்கவில்லை. இதிலிருந்து 16 நூற்றாண்டிலே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது புலனாகிறது. பாருங்கள், எப்போங்க 1600 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததான், அவ்வளோ ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த இரும்பு தூண் உணவுல துருப்பிடிக்காமலே இருக்குதான். அப்போது அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்திலே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, துருப்பிடிக்காத இரும்பு தயாரிக்கிறதுல வந்து பார்த்தோன்னா முன்னோடிகளாக வந்து இருந்திருக்காங்க. இது மிகப்பெரிய வந்து ஒரு விஷயந்தான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எரிதல். காகிதம் எரிதல் வேகமாக நிகழும் மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஒரு காகிதத்தினை எரிய வைக்கும்போது அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர், நீராவி, புகை, சாம்பல் போன்றவை பெறப்படுகிறது. இந்த பொருட்களை இணைத்து மீண்டும் காகிதத்தை பெற இயலாது. எனவே இது ஒரு நிலையான மாற்றமாகும். தற்போது மெக்னீசியம் நாடா துண்டு ஒன்றை எரிய வைத்து நிகழ்வு வகையான மாற்றம் என வகைப்படுத்தலாம். ஸோ காகிதம் எரிதல் ஒரு வேதியியல் மாற்றம் தான். ஏன்னா அது முற்றிலுமா எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு புகை கரியாக வந்து மாறிடும். மறுபடியும் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, பேப்பரான மறுபடியும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. கேஸ் உருவாயிருக்கு, உங்கள் ஒலி உருவாகும். ஓகேங்களா? அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேதியியல் மாற்றம் தான். அதேபோல் மெக்னீசியம் நாடா எரிச்சா என்ன பார்க்கலாம் பாருங்க. எரிய மெக்னீசியம் நாடாவினை ஒரு கண்ணாடி தட்டில் நீட்டினால் வெண்ணிற தூளாக சாம்பலாக சேகரிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், மெக்னீசியம் நாடா எரியிறப்ப என்ன ஆகுமா, வெண்ணிற ஒளியில் எரியுமா. அதை ஒரு கண்ணாடி தட்டில் வச்சுனா அந்த சாம்பல் போல எப்படி மாறுமா, வெண்ணிற ஒளியில் வந்து சாம்பலாக நம்மளுக்கு கிடைக்கும். காற்றில் மெக்னீசியம் நாடா எரியும் பொழுது மெக்னீசியம் நாடா ஆக்சனுடன் இணைந்து மெக்னீசியம் ஆக்சைடு என்ற புதிய பொருள் ஒன்று உருவாகிறது. அப்போ மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்ற ஒரு புதிய பொருள் உருவாகிருக்கிறதுனால இது ஒரு வேதியியல் மாற்றம் தான். வெண்ணிற சாம்பல் தூள் போல் காணப்படுகிறது. மெக்னீசியம் நாடா ஆக்சிஜனுடன் இணையும் நிகழ்வில் மெக்னீசியம் ஆக்சைடு என்ற புதிய பொருள் உருவாவதால் இது ஒரு வேதியியல் மாற்றமாகும். அப்போ இது நாங்கள் மெக்னீசியம் நாடா எரிதலும் ஒரு வேதியியல் மாற்றம் தான். ஓகேங்களா? சரி கேஸ், இது வரல இந்த வீடியோ வந்து போதும். ஸோ மேலே ஒரு உங்களுக்கு தெரியுமா அதை பார்த்தலாம். இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுவது துருப்பிடித்தலை தடுக்கும் ஒரு மாற்று முறையாகும். இம்முறைக்கு நாகமுலாம் பூசுதல் என்று பெயர். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, இரும்பு மேலே என்ன பண்ணுறாங்க, குரோமியத்தையும் அப்படி என்ன பண்ணுறாங்க, துத்தநாகத்தையும் என்ன பண்ணுறாங்க, பூசுகிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த இரும்பு துருப்பிடிக்கிறது தவிர, ஏன்னா ஆக்சிஜனாக கூட ஈரப்பதத்தை கூட அந்த இரும்பு வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது, ஆனால் அது துருப்பிடிக்காது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி கேஸ், இதுவரை இந்த வீடியோ வந்து போதும். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா வேதியியல் மாற்றங்கள் பற்றி பார்த்தோம். அதாவது வேதியியல் மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பொருள் உருவாகிருக்கணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒலி அல்லது ஒலி உருவாக்கக்கூடியதாக நம்ம இருக்குன்னு பார்த்தோம். அப்படி பார்க்குறப்ப இரும்பு துருப்பிடித்தல், பால் தயிராதல், எலுமிச்சை சாப்பிடும், சோடாவினை நொய்த்தல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பார்த்தோம். ஸோ ஒரு வேதியியல் மாற்றம் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ வேதியியல் மாற்றங்களால் தான் வந்து உலோகங்கள் பிரித்தெடுக்கப்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் தயாரிக்கப்படுது, நம்ம சோப்பு சலவை கட்டி வாசனை திரவியங்கள்லாம் வேதியியல் பொருட்களால் தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து புதிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த வேதியியல் மாற்றங்களால் தான் கண்டுபிடிக்கப்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து வெப்பம், ஒலி அல்லது வேறு ஏதேனும் கதிர்வீச்சு வெளிப்படலாம். எப்போ நடக்கிறப்ப வேதி மாற்றங்கள், அப்போ சவுண்டும் வெளிப்படலாம், கலர் சேஞ்ச் ஆகலாம், ஸ்மெல் சேஞ்ச் ஆகலாம். அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, ஏதேனும் ஒரு கேஸ் வந்து அங்கே உருவாகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ பட்டாசு வெடித்தலும் ஒரு வேதியியல் மாற்றம் தான். இது என்ன தான் சுற்றுச்சூழல் மாசுபாடு இருப்பதுனாலும் அது ஒரு வேலி மாற்றம் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து ஆப்பிள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் நம்ம தோல் நீக்கி பார்க்குறப்ப அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ அதுவும் ஒரு வேதியியல் மாற்றம் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதை தொடர்ந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையும் ஒரு வேதியியல் மாற்றம்னு பார்த்தோம். இரும்பு துருப்பிடித்தல், அதாவது இரும்பு வந்து ஆக்சிஜனாகக்கூடியும் ஈரக்காற்றாகக்கூடியும் பார்த்து இரும்பு ஆக்சைடாக வந்து மாறுது, அதுதான் இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது துருப்பிடிக்காமல் இருக்குன்னா கிரீஸோ பெயிண்ட்டோ நம்ம என்ன பண்ணலாம், அது மாதிரி தடை வைக்கலாம்னு பார்த்தோம். 1600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இரும்பு தூணான டெல்லியில் இருக்க குதுப்பினார் தூண் வந்து இன்னொரு என்ன பண்ணாமல் இருக்குது, ஸோ துருப்பிடிக்காமல் இருக்குது, மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம எரிதல் பார்த்தோம். ஸோ எரிதல் ஒரு காகிதத்தை எரிக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா அது எரிஞ்சு புதிய பொருட்கள் உருவாகுது, அது மீண்டும் மீளாவினை தான். அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதியியல் மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மெக்னீசியம் நாடா எரியத்தும் மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்ற ஒரு புதிய பொருள் உருவாகுது, அப்போ அதுவும் வந்து ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்த மேலே உங்களுக்கு தெரியுமான பார்த்தோம். அதாவது இரும்பு மேலே குரோமியம் அல்லது துத்தநாகத்தை வந்து பூசுகிறாங்க. ஸோ அதை தரம் என்னான்னு சொல்கிறோம், துத்தநாக முலாம் பூசுதல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி கேஸ், இதுவரையில் இந்த வீடியோ போதும். கீ பாயிண்ட்லாம் நல்லா வந்து படிச்சுங்க. சரிங்களா? சரி, இப்போது இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழுக்கான கொஸ்டின் என்னான்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீர் முகந்த கமஞ்சு எழிலி. ஓகேங்களா? என்னங்க, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்ற கூறும் நூல் எது? ஓகேங்களா? கடல் நீர் முகந்த கமஞ்சு எழிலி எனும் கூறும் நூல் எது? இதான் வந்து தமிழில் உங்களுக்கான கொஸ்டின். சயின்ஸில் உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, பசுந்தாள் உரம். ஓகேங்களா? அதாவது பசுந்தாள் உரம் எந்தெந்த தாவரங்களை வந்து பயிரிட்டு தயாரிக்கப்படுது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன தாவரங்கள் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள்.
ஓகேங்களா. ஸோ ஜிகேல உங்களுக்கான க்வெஸ்சன் என்னென்னா, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ யார்களால் வந்து இந்த முதலான எழுத்து வடிவம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் உங்களுக்கான க்வெஸ்சன். ஓகேங்களா. அப்போ மூணு க்வெஸ்சன் நல்லா நோட் பண்ணிங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூய் எழிலி, இது எந்த நூல் சொல்லியிருக்கு? பசுந்தால் உரம் வந்து எந்தெந்த தாவரங்கள் பயிர்படுது? அடுத்து முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் முன்னாலே சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ்.